வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்நாடக தேர்தல். கர்நாடக தேர்தலில் ராகுல் காந்தி அறிவித்த அறிவிப்புகள் எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே காங்கிரஸ் நிறைய அறிவிப்புகள்லாம் கொடுத்துருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த கருத்து கணிப்பில் கூட சித்தராமையா தான் வந்து காங்கிரஸ் அவங்க தான் வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி அமைக்கும், மறுபடியும் ஆட்சி அமைக்கும்னா பிஜேபிகிட்டருந்து ஆட்சி அமைக்கும், பொம்மை அரசாங்கிட்டிருந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்புலாம் வருது. ஏற்கனவே வந்து நிறையா யாத்திரைகள்லாம் இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் தொடங்கிட்டு போனார். ஏன்னா விஜய் சங்கல்ப யாத்திரை, அதில் கூட எடியூரப்பெல்லாம் தடுத்தலாம் நிறுத்தி நிறையா பிரச்சனைலாம் வந்தது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம், அப்புறம் குடும்பத் தலைவிகளுக்கு 2000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பட்டதாரிகளுக்கு, அதாவது படிச்சுட்டு பட்டதாரி சும்மா இருக்காங்கள அவங்களுக்கு வந்து 3000 ரூபா, டிப்ளமோ படித்தவங்களுக்கு 1500 ரூபா. இன்னும் பல்வேறு அறிவிப்புகளை வந்து காங்கிரஸ் வெளியிட்டிருக்குது. இது வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து மிக மிக பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா 40% கமிஷன், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பொம்மை ஆட்சியில் ஏற்கனவே இருந்த எடியூரப்பா ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் அந்த அடுக்குமாடி ஊழல், அவங்க பையனுக்கு சீட் கொடுக்க மாட்டேன்னு இப்போ சிடிவி வெளிப்படையாக சொல்கிறாரு. ஏற்கனவே இதில் ஊழல், இங்கே எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தியும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி பெரிய அது ஒரு பெரிய இதாக போயிட்டுருக்குது. அதனால தான் எடியூரப்பா பையனுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சிடிவி சொல்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடியூரப்பாவுடைய சமூகம் வந்து ஓட்டு போடுமா ஓட்டு போடாதான்னு அங்கே ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கும்போது எடியூரப்பாவை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரையும் மேக்கப் பண்ணி, அதாவது சிடி ரவிக்கும் எடியூரப்பாவுக்கும் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தணும்னு பாஜக தலைவர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது முயற்சி பலனளிக்கவில்லை. ஏன்னா காங்கிரஸ் இவ்வளவு அறிவிப்புகளை வெளியிட்ட பிறகும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் எதுவும் அறிவிக்கலை, பாஜகவும் எதுவும் அறிவிக்கலை. மதச்சார்பற்ற ஜனதாதளத்துக்கு நல்லாவே தெரியும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகிறாங்க, அதனால் இப்படியே இருந்துட்டு எப்படியும் நம்ம கொஞ்சம் சொற்பமாக சீட்டு வாங்கிட்டு அவங்களோட இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கணக்கு போடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா 40% கமிஷன், அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கூட பிரதமர் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி 40% கமிஷன் கேட்குறாங்க எல்லா திட்டங்கள்லையும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்ல போய் இப்போ பிரச்சாரமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா 40% கமிஷன் உள்ள அரசாங்கம் உங்களுக்கு வேண்டுமா, பிஜேபி அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்லப்போக இது வந்து கர்நாடகத்தில் வந்து இந்த 40% கமிஷனுங்கிற ஒன்றுனால பாஜகவுடைய ஆட்சியே பறிபோகக்கூடிய நிலைமைக்கு வருது. இன்னொன்று, ஏற்கனவே எடியூரப்பாட்டிருந்து பொம்மை அவர்கிட்ட கொடுத்ததுனால அவர்களோட இந்த லிங்காயத்து சமுதாய மக்கள் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க, ஏற்கனவே உள்ள நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பொம்மை அவர்களுடைய இந்த 40% ஊழலை முக்கியமாக வெளியில் கொண்டு வந்ததே எடியூரப்பாவுடைய ஆதரவாளர்கள் தான், அவங்க தான் இந்த ரெக்கார்டெலாம் எடுத்து கொடுத்தாங்க. அதனால தான் இப்போ எடியூரப்பா மேலேயே கேஸ் போடுறாங்க. ஏன்னா எடியூரப்பாவை லாக் பண்றதோட விளைவாக இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு பிரமுகருடைய சம்பந்தியும் மாட்டுவாரு, அதனால அவர் வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு பலவேறு மத சம்பவங்கள் இப்படி இருக்கும்போது இது வந்து காங்கிரஸ்க்கு நல்லா தெரியுங்கிறனால தான் ராகுல் காந்தி இன்னும் இந்த மாதிரி அறிவிப்பு வெளியிடலார். அதாவது குடும்பத் தலைவருக்கு 2000 அந்த 1500ங்கிறது இன்றைக்கி பெரிய லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு என்ன பாஜகவில் பண்ணலாம் அப்படின்னு இப்போவே இதெல்லாம் தயாராகிடுச்சு. ஆனாலும் கருத்து கணிப்பின்படி என்ன தான் வந்து பாஜக இனிமேல் வந்து நீங்கள் வந்து என்ன ஆஃபர் கொடுத்தாலும் காங்கிரஸ் மிக வேகமாக எப்படி சொல்கிறது மிக அதிக வித்தியாசத்தில் அதிக தொகுதிகளை தனி பெருமான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. ராகுல் காந்தி அறிவிப்பு அதை மேலும் கூட்டுகிறது அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய தகவல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.